ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் விடுகதைகள் பார்ட் 20 தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு 5 வினாடிகள் கொடுக்கப்படும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடையுடன் சந்தைக்கு வருபவரை குழம்புக்காக எல்லோரும் விரும்புவார்கள், அது என்ன? விடை: கத்தரிக்காய். பள்ளிக்கு போனாலும் பாடம் படிக்க மாட்டான், ஆனால் சரியாக கணக்கு சொல்லுவான், அவன் யார்? விடை: கணிப்பான், அதாவது கால்குலேட்டர். மழை நேரத்தில் வெட்ட வெளியில் மின்னும் விளக்கு, அது என்ன? விடை: மின்னல். சரி என்றாலும் அழிப்பான், தவறென்றாலும் அழிப்பான், அவன் யார்? விடை: ரப்பர். ஒலி கொடுத்து அழைப்பான், உரையாடலில் திளைப்பான், அவன் யார்? விடை: தொலைபேசி. ஆட்டிவிட்டால் ஆடுவான், ஆட்டாவிட்டால் தொங்குவான், அவன் யார்? விடை: ஊஞ்சல். மண்ணெடுத்து கூடு கட்டும், மரம் அரித்து உயிர் வாழும், அது என்ன? விடை: கரையான். சிதறி கிடக்குது புள்ளிகள், சித்திரம் வரைய ஆள் இல்லை, யார் அது? விடை: நட்சத்திர கூட்டம். விருந்துக்கு அழைத்து விதியை முடிப்பான், அவன் யார்? விடை: எலிபொறி. குதி குதித்தான், பல்லிழித்தான், அவன் யார்? விடை: சோளப்பொறி. அம்பும் நானும் இல்லாத வில், ஆகாயத்தில் தோன்றும் வில், அது என்ன வில்? விடை: வானவில். காற்றில் பறக்கும் ஆடையை கயிற்று எறிவான் புற்றுக்குள்ளே, அது என்ன? விடை: பாம்பு. வானம் இருந்தால் வடிவழகி ஆடுவாள், அவள் யார்? விடை: மயில். நன்றி மறக்காத பிள்ளை, நம்ம வீட்டு செல்ல பிள்ளை, அது யார்? விடை: நாய். இரட்டை குழல் துப்பாக்கியில் காற்று வரும் போகும், அது என்ன? விடை: மூக்கு. உச்சத்தில் பச்சை தோகை, உள்ளங்கையில் ரோமம், அது என்ன? விடை: கரும்பு. தாய் சின்ன கொடி, பிள்ளை பெரிய கொடி, அது என்ன? விடை: பூசணிக்காய். சோறு போல பொங்க வைத்து சுவரெல்லாம் பூசுவார்கள், அது என்ன? விடை: சுண்ணாம்பு. பறக்கும் வண்ணப்பட்டு வாடுமம்மா மற்றவர்கள் கைப்பட்டு, அது என்ன? விடை: பட்டாம்பூச்சி. இரவிலே பிறக்கும் ராஜகுமாரனுக்கு தலையிலே குடை, அது என்ன?
விடை காளான். இந்த விடுகதைகளை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.